இயக்குனர் வெற்றிமாறன் படம் அப்படின்னாவே நிச்சயமாக வந்து கண்டிப்பாக அது சமூக அறத்தை பேச வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கும். அவருடைய ஆடுகளம் படமாகட்டும், விசாரணையாகட்டும், அசுரனாகட்டும், வடசனியாகட்டும், கடைசியாக வெளிவந்த விடுதலையாகட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியையும் அறத்தையும் ரொம்பவே உறக்கமாக பேசியிருப்பார் வெற்றிமாறன். இதனாலே பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களுக்கு பல தேசிய விருதுகள் சர்வசாதாரணமாக கிடைக்கும். மற்ற மொழி ஹீரோக்கள் கூட தேசிய விருது வாங்கிய நம்ம இயக்குனர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் தான் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையை வந்து திரும்ப திரும்ப அவங்க வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் விடுதலை படத்தோட இரண்டாம் பாகத்தை வந்து தீவிரமாக எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது படத்தை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உலகம் முழுக்க இருக்கிற ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மிக முக்கியமான ஃபெஸ்டிவலில் வந்து அந்த படத்தை வந்து திரையிட்டிருக்காங்க. அதாவது நெதர்லாந்தில் இருக்க ரோட்டர்டாம் அப்படிங்கிற சர்வதேச திரைப்பட விழாவில் தான் விடுதலை படத்தோட முதல் பாகத்தையும் இரண்டாம் பாகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு பாகங்களையும் பார்த்த ரசிகர்கள்லாம் ரொம்பவே பூரிச்சு போய் அங்கே ரசிகர்கள் சீட்லேருந்து எழுந்து நின்று கிட்டத்தட்ட தொடர்ந்து 5 நிமிஷம் வெற்றிமாறனுக்காக கிளாப் பண்ணாங்களாம். ஸோ இதை குறித்து ஆக்டர் சூரிய இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காரு. அந்த விழாவில் நடிகர் விஜய் சேதுபதியும் கூடவே போயிருக்காரு, நடிகர் சூரியும் போயிருக்காரு, வெற்றிமாறனும் இருக்காங்க. ஸோ இந்த மூணு பேர் இருக்கிற செல்லு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சூரி அந்த கிளாப் பண்ண வீடியோவும் அவர் ஷேர் பண்ணிக்காரு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வெற்றிமாறனோட படங்கள் பிடிக்கும், விடுதலை முதல் பாகம் பிடிச்சதா, யாரெல்லாம் விடுதலை படத்தோட இரண்டாம் பாகத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க.